மூணாவது பாட் சுவாமியுடைய உபதேசங்கள் அப்படின்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் இருக்கு, சிலதை பார்ப்போம். சுவாமி சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத எப்பவுமே சொல்கிறார். ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், நம்ம நிறைய போஸ்டர்ஸில் தான் பார்த்துருப்போம். அதாவது லிப் சர்வீஸுங்கிற விட இறங்கி நீங்கள் மற்ற பேருக்கு உதவி பண்ணுங்கோ, அது நல்லது, உங்களால் முடிஞ்ச உதவி. அதனால தான் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், இந்த சர்வீஸ் அப்படிலாம் பண்ணுறது வழக்கம். யாருக்காவது முடியலன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, இப்படின்னு சுவாமி சொல்லி கொடுக்குறார். மினிமைஸ் ஈவில், எல்லாருக்குமே ரொம்ப நல்லவாளாக இருந்தாலும் வெள்ளை காராக இருக்கும், ஒரு ரெண்டு கரை இருக்கும், அந்த மாதிரி கெட்ட குணங்கள் இருக்கும். அதனால சிக்ஸ் சென்சஸ், காமம், லோபம், கோபம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறார் சுவாமி. ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவு நாமஸ்மரன் பண்ணி அதை நம்ம மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஃபார்டிடியூட் அண்ட் கண்டென்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுத்து போகிறோமோ நல்லது. அதாவது தங்க நகையோ இல்லை வைர நகையோ அந்த புடம் போட்டு பார்த்தா தானே அதை வந்து அந்த நெருப்பில் விட்டு அதை இது பண்ணி அது காஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தானே அது அந்த ஷேப்புக்கும் அழகுக்கும் வருது. அந்த மாதிரி சுவாமி என்ன சொல்கிறாருனா, ஒரு அயன் பால் இருக்கா, ஒரு ட்ரை லீஃப் ரெண்டும் இருக்கா, இதில் வந்து சாதாரணமாக ரெண்டுமே நின்றுருக்கு, காற்று பலமாக புயல் காற்று சுயட்டி சுயட்டி அடிக்கும் பொழுது அந்த அயன் பால் அப்படியே நிற்குமா, ஆனால் லீஃப் ஆடும் இல்லை பறந்துடும். என்ன அந்த மாதிரி சுவாமி என்ன சொல்கிறார், அயன் பால் மாதிரி ஃபெய்த்தை ஃபேர்மாக வச்சுக்கோங்கோ, எக்ஸ்பெஷலி கஷ்டம் வர நேரத்தில் அப்படிங்கிறது தான் சுவாமி நமக்கு சொல்லி கொடுக்கறது. பிரைப் இந்த மாதிரி சில விஷயங்கள் வேண்டாம். நமக்குரிய பணம் நம்ம சம்பாதிச்சுப்போம் தேவையான அளவு, பட் அதுக்கு மேலே மற்ற பேருடைய செல்வத்து மேலே ஆசை வேண்டாம், அபகரிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறார். பி அவேர் ஆஃப் காட், அந்த பிளஸ் மனசில் வந்து பியூரிட்டியோட நிர்மலமான மனசோட பொறுமையாக காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது, இல்லை சுவாமியுடைய ஸ்லோகங்களை சொல்கிறது, இல்லை என்ன ரிலீஜனாக இருந்தாலும் அந்தந்த தெய்வத்தை நன்னா வேண்டிக்கிறது, தெய்வத்துக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதை கடைசியாக வச்சுக்காமல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு கொஞ்சம் மணி நேரமாவது வேண்டிக்கிறது. இல்லை நம்ம சமைக்கும் பொழுதோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போதோ எல்லா நேரமே அந்த நாமஸ்மரன் பண்ணுறது நம்மளால் முடியுமே, அதை பண்ண சொல்கிறார். நம்ம தேசத்தையும் நம்ம தாய் தகப்பனாரையும் நேசிக்க சொல்லி கொடுக்குறார் பகவான். இது எல்லாரும் சொன்னாலும் அவர் சொல்கிறது அந்த சனாதன சாரதி மூலமாகவே பகவான் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். தினமும் வாரம் ஒரு தடவை வியாழக்கிழமை அன்றைக்காவது பஜன் பண்ணுங்கோ, வீடை சுத்தமாக வச்சுக்கோங்கோ, மனசை சுத்தமாக வச்சுக்கோங்கோ அப்படின்னு நமக்கு சொல்லித்தரார். ஏன் பஜன் பண்ண சொல்கிறார், அது பண்ணினா சுவாமிக்கு ஒரு சந்தோஷம், எந்த தெய்வத்தை கூப்பிடுறியோ அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணோம், நம்ம மனசு சுத்தமாகும். இந்த பஜன் பண்ணணும், நம்ம மனசை இப்படி வச்சுப்போம், நம்ம சுவாமிக்கு இந்த பிரசாதத்தை பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் சிம்பிளாக நம்மளால் முடிஞ்சதை பண்ணும்போது சரண்டர் தானே வந்துடும், மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் தொடச்சா மாதிரி சாந்தியும் பிரேமையும் பெருசாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி சொல்கிறது. விஸ்வாசம் ரொம்ப முக்கியம், சாகசம்னு சொல்கிறார். சாகசம்ங்கிறது என்ன, பிரேம சொரூப்பாலும் தான் கூப்பிடுவார் சுவாமி எல்லாரையும். சாகசம்ங்கிற நல்ல தைரியமாக பண்ண வேண்டிய விஷயம், டிட்டர்மினேஷன், தைரியம் ரொம்ப முக்கியம், புத்தியும் சக்தி, வேலர், இது எல்லாம் தான் ஒருத்தருக்கு முக்கியம். மற்ற பேர் பண்ணுற குத்தத்தை பெருசாக நினைக்காதீங்கோ, இல்லை நமக்கு பண்ண கெடுதலை பெருசாக நினைக்காதீங்கோ, நம்ம மற்ற பேருக்கு பண்ணுற நன்மையை பெருசாக எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சுவாமி சொல்கிறது. பி ஹாலோ லைக் அ ஃப்ளூட், அலவ் காட் டு ஃபில் இன் ஏர் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. உடைய நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சுவாமி நமக்கு அதுக்குரிய வழியையும் சொல்லி கொடுக்குறார். சர்வீஸ் பண்ண பண்ண செல்ஃப்லெஸ்ஸாக மனசு மாற மாற இந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்கிறார். அனுஸ்மரணா, நாமஸ்மரணா மாதிரி அனுஸ்மரணா, எப்போவுமே பகவன் நாமத்தை சொல்லின்னு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சுவாமி சொல்கிறார். ஆஞ்சநேயரை பற்றி, ஆஞ்சநேயர் அவர் நிறைய புஸ்தகங்கள் மூலமாகவும் இது மூலமாகவும் ஆஞ்சநேய சுவாமி எவ்வளவு பரம பக்தன், அவருக்கே அவ்வளோ பராக்கிரமம் இருந்தும் ராம நாமத்தை வச்சுட்டு அவர் எப்படி இது பண்ணார், நாம்தேவ் துக்காராம்லாம் எப்படி இருந்தா, மீராவா எப்படி இருந்தா, அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட எப்படி இருந்தா, பகவத்கீதை முக்கியம், பகவத்கீதையை படிங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத, நமக்கு ரொம்ப முக்கியங்கிறத சுவாமி சொல்கிறார். வாட்ச், பி வாட்ச்ஃபுல் அப்படிங்கிறதுல வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், தாட்ஸ், கேரக்டர்ஸ், கேரக்டர் அண்ட் ஹார்ட், அ செல்ஃப்லெஸ் அண்ட் பியோர் ஹார்ட், இதெல்லாம் தான் முக்கியம். இது அத்தனையே நம்ம வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சுவாமி நமக்கு
சொல்லி கொடுக்குற பாடம். எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கோங்கோ, எல்லா மல்டி ரிலிஜன் யாராக இருந்தாலும் சரி, சுவாமிக்கு வித்தியாசம் கிடையாது. அவர்களும் சுவாமியிடத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கா. அதனால் நம்ம சென்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனோட செயல்படணும் அப்படிங்கிறது தான் சுவாமியுடைய ஆசை. அதை நம்ம நிறைவேற்றணும். பகவான் சத்யசாய் உடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வேண்டும். சுவாமியுடைய பர்த்டே நம்ம நினச்சிட்டு சந்தோஷப்படுவோம். சுவாமி சொல்வார், என்ன எப்போ பார்த்தாலும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு எனக்கு சொல்கிறேன். அதுவாக முக்கியம், என்னுடைய குழந்தைகள் நன்னாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நான் சொல் பேச்சு கேட்டு அவன் நடந்துக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு சுவாமி சொல்லி கொடுத்துருக்கார். அவர் சொன்னதில் நவவித பக்தியை பற்றி சொல்லியிருக்கார். ஏதாவது ஒரு வித பக்தியை எடுத்துக்கோங்கோங்கிறார், இல்லை ரெண்டு வித பக்தி எடுத்துக்கோங்கோங்கிறார். அவர் சொன்னதில் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் தட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ் இஸ் லவ் and complete surrender and being kind to everybody. Universal brotherhood. எல்லார்ட்டையும் அன்பு காட்டணும், எல்லார்ட்டையும் நன்னா இருக்கணும், எல்லார்ட்டையும் அன்பு மட்டுமே காட்டணும், வெறுப்பே காட்டக்கூடாது. உங்களால் ஒன்று முடியலையா, ஒதுங்கி போங்க, யாரையும் இன்சல்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். சாய்நாதா நமஸ்காரம். जगत्पते हरि साई गोपाला जगदोदारा साई नंदलाला जगदोदारा साई नंदलाला मधुराधिपते कृष्ण गोपाला मधुर मधुर हे गान विलोला जगदोदारा साई नंदलाला साई नंदलाला जय जय गोपाला 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 जगतपते हरि साई गोपाला जगदोदारा साई नंदलाला सदा निरंतर हरि गुण गाओ सदा निरंतर हरि गुण गाओ प्रेम भक्ति से भजन सुनाओ प्रेम भक्ति से भजन सुनाओ सदा निरंतर हरि गुण गाओ साईनाथ के शरणों में आओ साईनाथ के शरणों में आओ मन मंदिर में दीप जलाओ मन मंदिर में दिया जलाओ जीवन नैया पहाड़ लगाओ जीवन नैया पहाड़ लगाओ सदा निरंतर हरि गुण गाओ. சுவாமி வந்து இந்த பஜன் பண்ணும்பொழுது சில விஷயங்களை சொல்லி கொடுப்பார். பாட்டு ஆசையாக பாடணும், பகவன் நாமத்தை சொல்லணும், கண்ணை மூடின்னு சொல்லணும், அன்போடு சொல்லணும். அதில் வந்து எல்லாரும் சேர்ந்து பாடணும். சில கோட்பாடுகள், ட்ரெஸ் கோட், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பாடுறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி சர்வ தர்ம பிரேயர், எல்லா ரிலிஜனும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சமஸ்த லோகா சுகினோ பவந்து அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாடம். அதையும் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். இந்த லோகத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஒன்று ஒன்றா கஷ்டம், கொரோனா கஷ்டம், மழை கஷ்டம், வெள்ள கஷ்டம் இப்படின்னு இருக்கு. இனிமேலாவது எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு எனக்கு ஒரு சாய்டு ஓட்டி ஒரு அம்மா சொன்னால், இந்த அடுத்த 2-3 வருஷங்களில் வந்து நிறைய ஒரு சொல்லி வன்னியராது, நிறைய மிரக்கல்ஸ் நடக்குமா, கோவிலெலாம் தானே ஊஞ்சலெல்லாம் ஆட ஆரம்பிக்கும், பிகாஸ் துக்காராம் நாம் தேவ் இந்த மாதிரி நிறைய பேர் திரும்பவும் அவதாரம் பண்ண போகிறார். அதனால் கஷ்டங்கள் பெருசாக இருக்கேன்னு நம்ம பயப்பட வேண்டாம். இதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரத்துக்கூடிய அந்த தெய்வ கிருபை நமக்கு கிடைக்கும். குரு உடைய பெருமை, குருனா யாருன்னு படித்தேன். இப்போ ஒரு மெசேஜ் வந்தது, அதையும் ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். குருனா யாருன்னா, குரு நம்மளுக்கு கஷ்டத்தில் இருப்போம், எல்லாரும் வந்து கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு ரே ஆஃப் லைட்டை கொடுப்பார்.
யாருமே சாப்பிட உணவு இல்லாத போது நமக்கு உணவை கொடுப்பார். எங்கேயோ நம்ம நெசங்கி நம்ம இறக்க போகிறோம்னு நினைக்கிற டயத்தில் நம்மளை கை தூக்கி விடுவார். அதுதான் குரு. அப்படிப்பட்ட குரு தான் நம் குரு சத்யசாய். ஓம் சாய் ராம், ஓம் ஷிரடி சாய் ராம், ஓம் ஓம் சாய் ராம், ஓம் ஷிரடி சாய் ராம், சாந்தி மந்திரம் சாய் ராம், சக்தி பீடம் சாய் ராம், சாந்தி மந்திரம் சாய் ராம், சக்தி பீடம் சாய் ராம், ஓம் ஓம் சாய் ராம், ஓம் ஷிரடி சாய் ராம், ப்ரஹ்ம தேஜம் சாய் ராம், ஸ்ரேஷ்டி மூலம் சாய் ராம், ப்ரஹ்ம தேஜம் சாய் ராம், ஸ்ரேஷ்டி மூலம் சாய் ராம், ஞான தேஜம் சாய் ராம், ராஜயோகம் சாய் ராம், ஞான தேஜம் சாய் ராம், ராஜயோகம் சாயிராம், ஆனந்த சாரம் சாயிராம், அத்வைத ரூபம் சாயிராம், ஆனந்த சாரம் சாயிராம், அத்வைத ரூபம் சாயிராம், ஓம் ஓம் சாயிராம், ஓம் ஷிரடி சாயிராம், வேதநாதம் சாயிராம், லோக தீபம் சாயிராம், வேதநாதம் சாயிராம், லோக தீபம் சாயிராம், தீனபந்து சாயிராம், பிரேம சிந்து சாயிராம், தீனபந்து சாயிராம், பிரேம சிந்து சாயிராம், பிரசாந்த நிலையம் சாயிராம், அனந்த விஜயம் சாயிராம், பிரசாந்த நிலையம் சாயிராம், அனந்த விஜயம் சாயிராம், ஓம் ஓம் சாயிராம், ஓம் ஷிரடி சாயிராம், சாந்தி மந்திரம் சாயிராம், சக்தி பீடம் சாயிராம், சாந்தி மந்திரம் சாயிராம், சக்தி பீடம் சாயிராம், ஓம் ஓம் சாயிராம், ஓம் ஷிரடி சாயிராம், ஓம் ஷிரடி சாயிராம், ஓம் ஷிரடி சாயிராம், ஓம் ஜெய ஜகதீஷ ஹரே, ஸ்வாமி சத்ய சாயி ஹரே, பக்த ஜனா சம்ரக்ஷக, பக்த ஜனா சம்ரக்ஷக, பதி மகேஸ்வர, ஓம் ஜெய ஜகதீஷ ஹரே, சிவ ஜனா ஸ்ரீகர சர்வ பிராணபதே, ஸ்வாமி சர்வ பிராணபதே, ஆஸ்ருத கல்பலவீக, ஆஸ்ருத கல்பலவீக, ஆபரமாந்தவ, ஓம் ஜெய ஜகதீஷ ஹரே, மாதா பிதா குரு தெய்வம் மரியந்தயு நீவே, ஸ்வாமி மரியந்தயு நீவே, நாத ப்ரஹ்ம ஜகநாத, நாத ப்ரஹ்ம ஜகநாத, நாகேந்திராசயனா, ஓம் ஜெய ஜகதீஷ ஹரே, ஓங்கார ரூபவு ஜெய சிவ சாயி மகாதேவ, சத்ய சாயி மகாதேவ, மங்கள ஆரத்தி அந்துக்கோ, மங்கள ஆரத்தி அந்துக்கோ, மந்திர கிரிதாரி, ஓம் ஜெய ஜகதீஷ ஹரே, நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண 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 ஓம், நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண நாராயண ஓம், ஓம் ஜெய சத்குரு தேவா, ஹாய் நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண 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 ஓம், நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண நாராயண ஓம், சத்ய நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம், சத்ய
समस्त लोकाः सुखिनो भवन्तु समस्त लोकाः सुखिनो भवन्तु समस्त लोकाः सुखिनो भवन्तु ॐ शान्ति 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 जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी के जय।